வீடு வீட்டுமனை சந்தை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் வைரவேல். இன்றைக்கி நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம். அந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி கே நகர். கார்பரேஷன் லிமிட் அதிகபட்ச வீடுகள் திருச்சி கே நகர் கார்பரேஷன் லிமிட்டில் போடுறோம். ஸோ அதனால் கே நகரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி திருச்சியில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அதிகபட்ச வாண்டட் இருக்கிற ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே நகர் தான். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோம்ஸ் வந்து திருச்சி கே நகர் தான் கிடைக்குது. முன்னாடி வந்து முன்பொரு காலங்களில் வந்து திருச்சியில் தலைநகர் தான் பெரிய டாப் ஆங்கிளில் இருந்துச்சு. தில்லைநகர் தான் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி தில்லைநகரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா ஒரு சதுரடியே 16,000 ரூபாயிலேருந்து 17,000 ரூபாய் இடம் மட்டுமே போயிடுச்சு. ஸோ நடுத்தர மக்கள்லேருந்து லோயர் லெவலில் உள்ள எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா திருச்சி கே நகர் அண்ட் கே நகர் சரௌண்டிங்ஸ் தான் இப்போதைக்கு ஆப்டான ஒரு லொக்கேஷனாக இருக்குது. எதனால் அப்படின்னா ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துடுது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்துடுது, ரிங் ரோடு பக்கத்தில் வந்துடுது, ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமும் நம்ம கே நகர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் வந்துடுது, அந்த ரிங் ரோடும் பக்கத்தில் வந்துடுது. ஸோ மல்டி அக்சஸ்ன்னு நம்ம கே நகரை சொல்லலாம். அதனால கே நகர் வந்து அசுர வளர்ச்சி கடந்த ஒரு 5-7 வருடங்களில் கே நகரை அடைஞ்ச வளர்ச்சி பார்த்திங்கன்னா திருச்சியில் அசுர வளர்ச்சி. ஸோ கே நகரை பற்றி பேசிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு என்ன அப்படின்னா நம்ம கார்பரேஷன் லிமிட்டில் இருக்குது ஒரு மாடி வீடு, டபுள் போர்ஷன் வீடு, 3BHK, கிரவுண்ட் ஃப்ளோரில் 3BHK, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3BHK. ஸோ பிரதர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். வெளியில் ஸ்டேர் கேஸ் வச்சு ரெண்டு போர்ஷனாக இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஒரு போர்ஷன் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டு ஒரு போர்ஷன் நம்ம ஆக்குபை பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த வீட்டோட பால்கனிலேருந்து தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நான் பேசிகிட்டு இருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோர் ஆக்குபைடு. ஸோ இது லேண்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1894 ஸ்கொயர் ஃபீட்டு, 30 அடி ரோடு, சவுத் ஃபேசிங்கில் வீடு, 3 பெட்ரூம், ஹால், கிச்சன், டைனிங்கோட பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த வீட்டோட கார் பார்க்கிங் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த வீடு கட்டி 8 மாதம் ஆகுது, 8 மாதம் ரீசேல். அப்போ வந்து இது ஒரு ஈக்குவல் டு நியூ ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான் அவுட்ரு பெயிண்டிங் கூட இன்னும் ஃபினிஷிங் பண்ணாமல் இருக்குது, நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துர்லாம். வீட்டோட பட்ஜெட் என்னன்றதை வீடியோட சென்டரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பால்கனியை ஒரு விசிட் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பால்கனி கேட்டு சேஃப்டி கேட் வழியாக நம்ம உள்ள ஹாலுக்கு போகலாம். ஸோ இங்கே ஒரு சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்குறாங்க பால்கனிலேருந்து நம்ம ரூம் போகிறதுக்கு. கட் இப்போ நம்ம பார்க்குறது அந்த பால்கனி சேஃப்டி கேட்லேருந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே நம்ம நிற்கிற இடம் லேண்டிங்கு, மாடிப்படியோட லேண்டிங். பார்த்தீங்கன்னா தெரியும் கிரவுண்ட் ஃப்ளோருக்குலேருந்து நம்ம மேலே வர ஃப்ளைட் இது. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து மேலே ஹெட்ரூம்க்கு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான செகண்ட் ஃப்ளைட்டு. ஸோ இந்த லாபி இந்த ஒரு சிட் அவுட்லேயே உங்களுக்கு ஷூ ரேக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் மெயின் டோரு, டபுள் டோராக கொடுத்துருக்காங்க. டபுள் டோர் டியூரபிள் டோரு, 4 அடி அகலத்தில் 7 அடி உயரத்தில் ஃபஸ்ட்டு கிளாஸ் டீக்கில் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் ஃபினிஷிங்கு. ஸோ இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனதும் ஹாலு. இந்த வீடை பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபுல்லாகவே ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே கிரானைட் ஃப்ளோரிங் தான். ஃபஸ்ட்டு பிராண்ட் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த வீடு பண்ணியிருக்காங்க. வாலில் இருக்கிற டெக்ஸ்சர் ஆகட்டும், உள்ளே இருக்கிற இன்டீரியராக இருக்கட்டும், ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃபஸ்ட்டு பிராண்டு தான். பார்த்தீங்கனாலே தெரியும் ஹால் எவ்வளோ பெரிய ஸ்கொயர் டைப்பில் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. மேலே கார்னைஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, 4 ஃபேனுக்கான ப்ரொவிஷன்ஸு, ப்ளஸ் அழகான ஒரு சாண்ட்லியரு நீங்கள் பார்க்கலாம். சோஃபா பார்த்துட்டீங்க. ஸோ இங்கே நமக்கு டிவி ஷோ கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சாண்ட்லியர் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு சோஃபாவுக்கு ஆப்போசிட்லேயே டிவிக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு 3BHK மாடி வீடு, 3BHK வித் டைனிங்கோட எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகலாம் வாங்க. ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ ஹாலுக்கு அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் டிசைனு, மேட் இன் பெங்களூரு, பெங்களூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் கிளாஸ் டீக்கு இதில் குரூவ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வெடிப்பு வராது. ஸோ நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போகலாம். மாஸ்டர் பெட்ரூம்ன்றது மேக்ஸிமம் சைஸு கிரானைட் தான், ஃபுல்லாகவே இந்த வீடு ஃபுல்லாகவே கிரானைட் ஃப்ளோரிங் தான். ஸோ காட் ஒரு கிங் சைஸ் காட் போட்டும் நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ஒரு ஒன் சைடு வால் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இது ஒன் சைடு வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் டிசைன் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு டிவி, ஸோ டார்க் கலரில் டெக்ஸ்சர் கொடுத்து அதில் டிவி வச்சுருக்கிறது தனிச்சிறப்பு. இதில் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சைஸ் விண்டோ உங்களுக்கு 7 feet ஹைட்டு, ஸ்க்ரீன் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வழியாக ஒரு நமக்கு பால்கனி போகிறதுக்கானவே. ஸோ இது ஃபுல் சைஸ் விண்டோ, ஃப்ரெஞ்ச் டைப்பில் ஃபுல் சைஸ் விண்டோ கொடுத்துருக்குறது இந்த வீட்டோட தனிச்சிறப்பு. ஸோ இந்த ரூமுக்கு, மாஸ்டர் ரூமுக்கு ஒரு பால்கனி. இந்த பால்கனியில் உங்களுக்கு மேலே ஸ்டீலில் பெர்கோலாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எலிவேஷனில் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். டஃப் அண்ட் கிளாஸ் வச்சு ஹேண்ட் ரெயில்ஸு எஸ்எஸில். ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட பால்கனி பார்த்துட்டோம். மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பார்த்துடலாம். இது ட்ரெஸ், இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான ஸ்பேஸ், வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கபோர்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆர்ச் ஓப்பன் வழியாக டாய்லெட் அங்கேருந்து பார்த்தா தெரியாத அளவுக்கு உள்ளடங்கி இருக்கு. இது ஒரு வெஸ்டர்ன் டைப் கிளாசெட்டு வச்சு உங்களுக்கு 3 ஏரியாவும் இருக்குது. கிளாசெட்டும் இருக்குது, ஷவரும் இருக்குது, கெய்சருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு வாஷ் பேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேசியஸான ஒரு டாய்லெட்டு. ஃபுல் ஹைட்டு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக 2x2 டைப்பில் செலெக்ஷன், மெட்டீரியல் செலெக்ஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. டோருமே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு பிவிசி டோர் கிடையாது, உட் ஒர்க், உட்லேயே தான், உடன் டோராக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம். மாஸ்டர் பெட்ரூம் வழியாக ஹால் வழியாக வந்து நம்ம அடுத்து ரெண்டாவது பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூமுக்குமே கம்ப்ளீட்டாக அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. ஸோ இது ஒரு சில்ட்ரன் ரூமு, பார்த்தாலே தெரியுது. ஒரே பொம்மைகள்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க. பீரோல் இருக்குது, சின்ன சைஸ் காட் போட்டிருக்குறாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ இந்த சில்ட்ரன் ரூமுக்கு உங்களுக்கு ஒரு டாய்லெட் மட்டும் கொடுத்துருக்குறாங்க இண்டியன் டைப்பில். இதுலேயுமே ஃபுல் ஹைட்டு உங்களுக்கு டைல்ஸு, எக்ஸலண்ட் டிசைனு, ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. உட்டன் டோர் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டாவது ரூம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தாப்புல நமக்கு ஹாலில் இருந்து ஒரு பெரிய ஆர்ச் ஓப்பன், அதில் ஸ்க்ரீன் கொடுத்து டைனிங் ஏரியா, டைனிங் டேபிள் போட்டு உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளோர் மவுண்டில் ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்குறாங்க. அது இந்த வீட்டில் டைனிங்கில் தனிச்சிறப்பு. ஸோ ஃபோட்டோ ஸ்டாண்ட்லாம் அவங்க டேஸ்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏதுவான டைனிங் டேபிளாக அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் இருக்கிறத பொறுத்து நம்ம இன்னும் பெரிய டைனிங் டேபிளாகவே போட்டு ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி கூட நம்ம டைனிங் டேபிள் வந்து போட்டுக்கலாம். ஸோ டைனிங் டேபிளில் தாண்டினதும் ஒரு அழகான கிச்சனு, ஃபுல்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிமினிலேருந்து ஃப்ரிட்ஜு, பெரிய ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ், லோ ரூஃபு, கபோர்டு, அப்பர் யூனிட் உங்களுக்கு திங்ஸ் வைக்கிற கபோர்டு, ரெண்டு சைடும் ஒர்க் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு ஓவன் கொடுத்துருக்குறாங்க, ஓவனுக்கான ப்ரொவிஷனு, ஒரு சைடு உங்களுக்கு ஸ்டவ்வுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் வழியே நமக்கு ஒரு டோர் கொடுத்து வெளியே ஒரு பால்கனி. பால்கனின்னு சொல்கிறத விட இது ஒரு ஸ்டோர்னு சொல்லலாம். இந்த இடத்துல சிங்க், பெரிய சிங்க் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பால்கனி, பால்கனியை ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஹாலு, 2 பெட்ரூமு, டைனிங் ஹாலு, கிச்சனு, பால்கனி 2 பார்த்துட்டோம். 3வதா ஒரு பெட்ரூம் பார்க்க போகிறோம். அந்த பெட்ரூம் வந்து அதுவும் மாஸ்டர் சைஸ் தான்.
ஸ்கொயர் டைப்பில் கிட்டத்தட்ட 16 அடிக்கு 16 அடி சைஸில் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது ரூமு. இதில் காட்டு, உங்களுக்கு புக்ஸ் வைக்கிறதுக்கான அந்த ரேக்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் இந்த ரூமை, எக்ஸலண்ட்டாக நான் சைஸு காட்டு போட்டதுக்கப்புறமும் நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ், இன்னும் ரெண்டு காட்டு போடுற அளவுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட்டில் அந்த மூணு விஷயங்களும் இருக்குது. ஃபுல் சைஸ் உங்களுக்கு டைல்ஸு சீலிங் வரைக்குமே ஒட்டியிருக்கிறாங்க. அது ஒரு தனித்தனி சிறப்பு. வெஸ்டர்ன் கிளாசெட்டு கொடுத்துருக்காங்க. ஷவருக்கு வால் மிக்சர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிராண்டு மெட்டீரியல்ஸ் தான் எல்லாமே. இந்த இடத்துல உங்களுக்கு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு நிச்சு ஸ்லாப் இருக்குது. ஸோ நிச்சஸ்னாக்க நமக்கு சோப் ட்ரேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் நிச்சஸ்ஸு. ஸோ மூணாவதாக நம்ம இந்த ரூமே பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம், நம்ம ஹால்லேருந்து பேசலாம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஒரு ஹாலு, ஒரு பால்கனி, பெரிய பால்கனி, மூணு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு டைனிங்கு, இவ்வளோ விஷயங்களும் கிரானைட் ஃப்ளோரிங்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங் மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நின்று நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் டிட்டோ இருக்குது. ஸோ ரெண்டு போர்ஷன் இந்த வீடு. வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 95 லட்சம், அது 95 லேக்ஸு ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். ஏன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸு எல்லாமே வந்து கிராண்டாக ஃபஸ்ட் ப்ராண்டில் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு கம்மியாக கொடுக்க முடியாது. ஸோ இந்த வீடு உங்களோட கனவு வீடாக அமையணும் அப்படின்னாக்க நீங்கள் ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் புக்கிங்கை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு நம்ம ஓப்பன் டெரை சொல்லியே சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போகிறோம். ஓப்பன் டெரஸுக்கு ஒரு ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் ஹெட்ரூம் வழியாக மேலே வந்தோம் அப்படின்னாக்க மேலே நமக்கு ஒரு சேஃப்டி கேட் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வீட்டோட ஓப்பன் டெரஸு. ஹெட்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வாட்டர் டேங்கில் ஒன்று காவேரி வாட்ரு, ஒன்று போர் வாட்ரு. இந்த இடத்துல போர் வாட்டரும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வீட்டோட டெரஸ்லேருந்து நீங்கள் ஒரு 360 டிகிரி பாருங்கள். ஸோ இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு வீடு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களோட நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும். வீடு வீட்டுமனை சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களுக்கு வீடாக இருக்கட்டும், பிளாட்டாக இருக்கட்டும், நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரணும். உங்களோட கனவு வீட்டை நாங்கள் கட்டித்தரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் அதுக்கும் நாங்கள் சொல்யூஷனு. அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட டச்சில் இருங்க. நன்றி, வணக்கம் வாடிக்கையாளர்களே.